அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷகஜகேசரி கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பேர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம்னு சொல்லுவோம் அந்த பிறந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பிழை இருக்கும் அந்த பிழையை வந்து கரெக்டாக திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜாதகத்துடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும் அந்த இடத்துலையே பிழைகள் பொழுது ஒரு ஒரு விஷயமே தப்பாக தான் போகும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் அதை ஃபஸ்ட்டு பார்த்து ரெக்டிஃபை பண்ணும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி நான் அதை வந்து பிழையை திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதக பலன்களை சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் வந்து பொதுவாகவே ராசிக்கு அஷ்டமம் உண்டு லக்னத்திற்கு அஷ்டமங்கிறது கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே வேலை செய்யாது அதை நிறைய பேர் போட்டு மனசை உரட்டிட்டு எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்குங்க அதனால் எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்கள் ஜாதத்தை பார்த்தா நான் எந்த நாளில் நட்சத்திரம் சந்திராஷ்டம் வரும்னு சொல்லி கேட்டுவேன் நான் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நிலப்போகிறோம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் இன்றைய நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை சுபகிருத்த வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் வர்ச்சிக ராசி ஷஷ்டி திதி வள்ளர்பிரை மேஷ ராசி மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் சிறந்தளவு காலையிலே தயிரில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டுலாம் போகிறோம் இன்றைய ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே சொல்லும் பொழுது சந்திராஷ்டிரமம் வேலை செய்யாது அது உங்களுடைய ஜாதத்தை பார்க்கும் பொழுது தான் எக்ஸாக்டாக எந்த டேட்டில் சந்திராஷ்டிரம்னு சொல்ல முடியும் ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிஷம் வரையும் யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரையும் குளிகை காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் எடுத்து பார்த்தோம்னா காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரையும் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரையும் பகல் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரையும் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரையும் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரையும் ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரையும் இருக்கிறது இந்த நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாடாக இருக்கப்படுது ஒரு ஒரு விஷயத்துமே கண்ணும் கருத்துமாக செக் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தனில் இருப்பீங்க உங்கள் அப்பா மூலிமா உங்கள் பெரியவங்க மூலியமாக உங்கள் பாஸ் மூலிமா சின்ன சின்ன ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் உங்களுக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம் மெயினாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்படுது முக்கியமான மனிதர்களை பகத்துக்குள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசிக்கலாக கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு முக்கியஸ்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஒரு பெரிய மனிதராக இருக்கலாம் உங்கள் மாமனாக இருக்கலாம் ஆர் உங்கள் மனைவியுடைய மிக முக்கியமான ஒரு நபர் அவர் உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம் அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் பெரிய ஒரு மதிப்பு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைக்கு நாள் இருக்கப்படுது கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பழங்கள் காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் நிறையா நல்ல மனுஷனை சந்தித்து ஒரு நல்ல ஒரு பிராப்தத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்காக தொழிலுக்காக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ டாக்டர் சீட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங்கில் எனக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமா போட்டித் தேர்வுகளில் என்னால் வெற்றி பெற முடியுமா இன்றைய நாள் உண்மையாகவே வெற்றி உங்கள் வசமாகும் சொல்லலாம் அதுவும் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் காத்துன்ட்டுருக்கு தொழிலாளிகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கப்படுது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் மிகவும் யோகமான பலன்கள் இன்றைய நாள் காத்துன்ட்டுருக்குன்னு சொன்னால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மைகளை தரும் கடகராசி கடக லக்னம் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கும் கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கும் யோகமான காலகட்டம் முழன் முதல் குழந்தை இன்றைய நாள் ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது உங்கள் அப்பா போலவே இருக்கும் எக்ஸாக்டாக அந்த டிட்டோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நடை உடை பாவனை பேச்சு பார்க்குற பார்வை எல்லாமே உங்கள் அப்பா போலவே இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது மனசில் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே பொதுவாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கும் மனசில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பயங்கரமான தைரியம் இருக்கும்னு சொல்லலாம் மனோதீரியம் தன்னம்பிக்கை எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக பேசிக்கலாம் பூசம் நட்சத்திரக்காரால் இருக்கப்படுது சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு வண்டி வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கியஸ்தரை பார்த்து ஒரு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது தொழில் ரீதியாக ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது பேங்கிங் சம்மந்தப்பட்ட கூடிய அரசாங்க துறைகள் இருக்கு பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு அமோகமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது அதுவும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கப்படுது அப்பாவழி சொந்தங்கள் அம்மாவழி சொந்தங்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியான பண வரவு ஒரு சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை யாரையுமே எதுவுமே என்ன சொன்னாலும் சரி என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றி கொள்வது ஒரு முக்கியமான நபரை போய் சந்திச்சுட்டு வருவது சிவபெருமான ஆயுதத்துக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படப்படுது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வேலைகளில் ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மொபைல் மூலியமாக லேப்டாப் மூலியமாக எழுத்துப்பூர்வமான ஒரு தகவல் பரிமாற்றத்தில் பெரிய அளவு வெற்றி காணக்கூடிய அம்சங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படப்படும் அருமையான நாளாக என்ற நாள் மாறப்படும் சொல்றேன் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்கள் அசாத்தியமான பேச்சு திறமை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு முக்கியஸ்தரை பார்த்து உட்காந்து பேசி உங்கள் காரியத்தை கணக்கச்சிதமாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது வியாபாரிகளுக்கு சில்லறை வியாபாரிகளுக்கு அமோகமான ஒரு பணம் புழக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் பணத்து பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைங்களை மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் விறச்சிக ராசி விற்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதை செய்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த முதன்மை வரக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லுவோம் அந்த முதன்மை பெறுவது அப்படிங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது தவமாய் தவம் இருந்து அப்போ தான் ஒரு முதன்மை பெற முடியும் எவ்வளோ நாள் பண்ண புண்ணியம் யுகம் யுகமாக நீங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த ஒரு முதன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது எந்த ஒரு வேலையை எடுத்து பண்ணாலும் இன்றைய நாள் கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆழ்மை தன்மை உங்ககிட்ட இருக்கும் யாரை வேணா எதை வேணால் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக என்ற நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் அனுஷ நட்சத்திரக்காரங்க பெரிய அளவுக்கு யோகம் இருக்க பொழுது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய உள்ள வெற்றியை காணக்கூடிய நன்னாளாகன்றைய நாளாகக்கப்படும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் வேறொரு இடம் இரண்டாம் தொழில் இதில் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நன்னாளாக இருக்கப்படும் வேலைக்காக தொழிலுக்காக உங்கள் பாஸோடு நீங்களும் கொஞ்சம் வேற ஒரு ஊருக்கு பயணம் பண்ணிட்டு வரக்கூடாது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தூங்குனா போதும் தோணும் சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சிவபெருமானுக்கு உங்களால் ஆன தாரதன்மங்கள் பண்ணணும் அதே மாதிரி காலையிலையும் நைட்டும் சாப்பிடக்கூடாது அல்பாகாரம்னு சொல்லுவோம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் மத்தியான நேரம் மட்டும் சாப்பிட்றலாம் வெங்காயம் பூண்டு நான்வெஜிடேரியன் தவிர்த்து இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சக்தி கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பணம் உங்கள் கைக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆனால் வராமல் இருக்கும் அது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது பெரியவங்களுடைய ஆதரவு சப்போர்ட் கிடைக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பெரியவன்கள் மூலியமாக முக்கியஸ்தர் மூலியமாக மூத்த சகோதரன் சகோதரி மூலியமாக பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது யாராவது கட்சியில் இருந்தீங்க ஒரு சங்கத்தில் இருந்தீங்க ஒரு குரூப்பில் இருந்தீங்க ஒரு கிளப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கப்படுது உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராண நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் மனஸ் திருப்தி இருக்கும் பேசிக்கலாம் பெண்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுற கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்கள் மிக முக்கியமான ஒரு தொழில் வேலை அந்தஸ்து கௌரவம் பெறக்கூடிய நன்னாளாக இருக்கப்படுது ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் இன்றைய நாள் மெரிட் சீட்டு கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்காக கோட்டாக்கா போய் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கவர்மெண்ட்டோட அப்படியே சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அரசாங்கம் உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பணம் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது திருப்திங்கிறது மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் பேசிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் தொழிலில் நல்ல விருத்தி அடையும் சொல்லலாம் வீட்டில் பெரியவங்களோட உடனே கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எல்லாமே தைரியமாக உங்கள் வசமாக கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்கள் இன்றைய நாள் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது சிவபெருமானுடைய ஆண் சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது அதாவது பிதுராஜிதம் அப்படின்னு சொல்லுவோம் பிரபிதாமகம்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அப்பாவுடைய மூதாதியர்கள் அதுக்கு சூரியனுடைய அம்சம் இன்றைய நாள் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் ஸோ பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் சந்திரன் என்ன நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக சூரியனுடைய தொடர்பு அபாரமான வலிமை கொண்ட ஒரு நாடாகும் அரசாங்கத்தின் மூலியமாக அப்பாவின் மூலியமாக பெரியவங்க மூலியமாக ஒரு நல்ல தகவல் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசிக்கலாகவே ரேவதி நட்சத்திரக்காரங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகிறதுன்றைய நாள் மனசில் சந்தோஷம் தீர்க்கமான ஆலோசனைகள் வெற்றி பெறுவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் பேசிக்கலாகவே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் அருமையான பலன்கள் காத்துன்னு இருக்குன்னு சொல்லுவோம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றைய நாள் லக் ஃபேக்டர் யாருக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கன்னி ராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு யோகமான படங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்தோன்னு குண்பந்தோ ததாஸ்தோ நன்றி